காலங்கார்த்தால் எழுந்து நாம் சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்கள் அப்படின்னு சிலது இருக்குது. எதுவுமே சொல்ல தெரியலன்னா ஹரிஹி ஹரிஹி ஹரிஹி, இந்த நாமஸ்மரணை ரொம்ப முக்கியம். நாராயணா வாசுதேவா கோவிந்தா சிவா சங்கரா மகாதேவா அதெல்லாம் அப்புறம், கார்த்தால் எழுந்திருக்கிற சமயத்தில் ஹரிஹி 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 அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும். ஏன்னா அப்படி யார் சொல்கிறாலோ அவர்களுக்கெல்லாம் மோக்ஷம் அப்படின்னு கஜேந்திர மோக்ஷத்தில் பகவான் வாக்கு கொடுத்துருக்கான். அதனால் குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்தவராஜம், சுகஸ்தவராஜம், கஜேந்திர ஸ்துதி இதெல்லாம் நித்திய பாராயணம் பண்ண வேண்டியது. பகவான் தரிசனத்தை பிரார்த்திக்கிறது அந்த பீஷ்மருடைய ஸ்தோத்திரத்தை சொல்கிறார். இதிமதி ருபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபும்னி ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷியத் பவ பிரவாஹ த்ரிபுவன கமலம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலக்குலாவிருத்தானநாப்ஜம் விஜயசகே ரதிரஸ்து மே அனவத்யா யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்வசலுலிதஸ்ரமவர்யலங்கிருதாஸ்யே மம நிசிதசரைர் விபித்யமானத்வசி விலசத் கவசேஸ்து கிருஷ்ண ஆத்மா சபதி சகிவச்சோ நிசம்ய மத்யே நிஜபரயோஹோ பலயோஹோ ரதம் நிவேஷ்ய ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ணா ஹ்ருதவதி பார்த்த சகே ரதிர் மமாஸ்து வ்யவஹித ப்ருதனா முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்யா குமதிம் அஹரத் ஆத்மவித்யயா யஹ சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து ஸ்வநிகமமபஹாய மத் ப்ரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்துமவப்ளுதோ ரதஸ்தஹ திருத்தரச்சரணோயாச்சலூ ஹரிவகன்துமிபங்கோத்தரீய விஜயரகுட்டும்ப ஆத்தோத்தே திருதயரஸ்மினி தச்சிரியே க்ஷணீயே பகவதி ரதிரஸ்து மே முமூருஷோ யமிக நிரீக்ஷ்ய ஹதாகதாஸ்வரூபம் லலிதகதி விலாசவல்குஹாச பிரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானாஹ கிருதமனு கிருதவத்ய உன்மதாந்தாஹ பிரகிருதிமகத் கிரயஸ்ய கோபவத்யஹ முனிகண நிருபவரிய சங்குலேந்தஸ் சதசி யுதிஷ்டிர ராஜசூய யேஷாம் அருகன முபபேத ஈக்ஷணீயஹ மம திருஷி கோச்சர ஏஷ ஆவிராத்மா கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் விருத்தி திருஷ்டி விருத்திபிஹி ஆத்மன்யாத்மானமாவேஷ்ய சொந்தஸ்வாச உபாரமத்து. ஆச்சரியமான ஸ்தோத்திரம் மகாபாரதத்தில் விஸ்தாரமாக இருக்கிற ஸ்தோத்திரத்தை பாகவதத்தில் சுருக்கமாக சொல்கிறாள் நமக்கு. இதை சில பேர் வியாக்கியானமாக வித்தியாசமாக பண்ணுவார். ஒருத்தரங்கிட்ட கேட்டார், பீஷ்மருக்கு ஒரு பொண்ணு உண்டாமே, அந்த பொண்ணை கூட கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாராமே அப்படின்னு ஒருத்தர் கதையில் சொன்னார் அப்படின்னு. அப்படின்னா என்ன அப்படின்னா, பீஷ்மன் நித்திய பிரம்மச்சாரி நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் என்ன சொல்கிறார், எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எது என் புத்தியாகிற பொண்ணு, அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா உபகல் பிதா வித்ருஷ்ணா, இது பரியந்தம் யாரையும் விரும்பாதவள், எதையும் விரும்பாதவள், பரமபரிசுத்தமானவள், பாவமே இல்லாதவள், மகாபதிவிரத, அப்பேற்பட்ட அந்த பொண்ணு பகவதி சாத்வத புங்கவே விபூம் நீம் உங்ககிட்ட நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறார். இது வந்து இது வர்ணனையினுடைய விசேஷம். அது தன்னுடைய மனசை பகவான்கிட்ட அர்ப்பணிக்கிறேங்கிறத ஒரு பொண்ணு மாதிரி சொல்லி வியாக்கியானம் பண்ணினாருங்கிறதுக்காக உடனே பீஷ்மாச்சாரியாளுக்கு பொண்ணு இருந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவர் நைஷ்டிக பிரம்மச்சாரி, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது.
இந்த மனசை இந்த புத்தியை ஆசையற்றதானேங்கிறார். சொல்ல முடியுமா புத்தரால? மனசோட வடிவமே ஆசை தானே. புத்தி எத்தனை வாசனையை கொண்டு இருக்கு, அந்த வாசனை வெளி கிளம்புறதுக்கு தான் மனசுன்னு பேர். எதை பார்த்தாலும் மனசில் அது ஆசைப்படுறது. உடம்புல தெம்பு இல்லைனாலும் ஆசைப்படுறது, தெம்பு இருந்தாலும் ஆசைப்படுறது. எத்தனையோ எண்ணங்கள் தூக்கத்துலேயும் பார்த்தா அப்படியே வலை. கனவு இல்லாமல் நான் படுத்து எழுந்துட்டேன் சார்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? அது மாதிரி இருக்கா வாழ்க்கை? இருக்குது. யாருக்கு இருக்கும்னால் அது மாதிரி நிர்மலமாக அசுத்தமில்லாத மனசை பண்ணிண்டவாளுக்கு இருக்கும். அப்படியே படுத்தா அப்படி கண்ணை மூடினா அவளை பார்த்தோம்னா அவள் தூங்குற மாதிரி இருக்குது. அப்படி கண்ணை மூடின்னு தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மனோலயம் தெரியும், அவள் தூங்குறதே பார்த்தாலே தெரியும். அதுவும் தியானம்தான், தூக்கம் இல்லை. நமக்கு தான் தூக்கம் அது சொல்கிறது. அதுவும் அவளுக்கு தியானம்தான். அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு புத்தி, அப்பேற்பட்ட புத்தியை உனக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். சிருஷ்டி ஸ்திதி சிம்ஹா சம்ஹாரம் ஆகிற இந்த பிரளய காரியங்களை பண்ணக்கூடிய பிரகிருதியை படைத்து அதுக்கு நாயகனாக இருந்து அதை நடத்தக்கூடிய உங்கள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறேன் எப்படின்னு பூர்ண பிரம்மத்தை வர்ணிச்சுட்டு அடுத்தது சகுண பிரம்மத்தை சொல்கிறார். எத்தனையோ பகவானுடைய ரூபங்கள் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச உருவங்கள் சிலது. அதில் ஒன்று திரிபுவன கமலம் தமால வர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே வபுரலக குலாவிருத்தானாப்ஜம் விஜயரசேரதிரஸ்து மே அனவத்யா. அந்த பார்த்தனுடைய தேரில் பகவான் உட்கார்ந்துட்டுருக்கான். அக்ரே கிருத்வா கமபி சரணம் ஜானுனை கேன திஷ்டன் பஷாத்பார்த்தம் பிரணயரசுஷா சக்ஷுஷாவேக்ஷமானஹ சவ்யேதோத்ரம் கரசரசிஜே தக்ஷிணே ஜானமுத்ரா அபிப்ராணோரதமதிவசன் பாதுனஹ சுதவேஷஹ. ஒரு கால் இப்படி, வலது காலால் பகவான் என்ன பண்ணுறான், அந்த இடது காலால் பகவான் அந்த தேரில் கவனித்தோம்னா உதஞ்சாங்கட்டேன்னு இருக்கும். இந்த காலை நீட்டி அப்படி பிடிச்சிக்கிறது, அதை அப்படி பிடிச்சுட்டுருக்கான். ஒரு காலை மடக்கி வச்சுட்டுருக்கான். இப்படி அர்ஜுனன் இப்படி பார்க்குறான்னா ஒரு கையில் கடுவாளம் இருக்குது, அதே கையிலேயே சாட்டை இருக்குது. இப்படி கையில் சின்முத்ரை இப்படி வச்சுருந்தா அதுக்கு சின்முத்ரேன்னு பேர். அந்த சின்முத்ராங்கிட்ட ஹஸ்தம்னா இப்படி திரும்பி அந்த அர்ஜுனனை பார்க்குறான் பாருங்கோ. அந்த காட்சியை சொல்கிறார், திரிபுவன கமலம் தமால வர்ணம். மூன்று உலகமுமே ஆசைப்படுகின்றதான ரூபம், யமுனக்கரையிலேயே வளரக்கூடியதான ஒரு மரம், அதுக்கு தமாலம்னு பேர். மற்ற இடங்களில் அது வளராது. நீங்கள் காவிரி கரையிலையோ அல்லது கோதாவரியிலையோ கொண்டு வச்சா வளராது. ஏன்னா அந்த யமுனையோட மண்ணுக்கு மட்டும்தான் அது வளரும். அது வந்து கருப்பு மண், அது அதனாலேயே யமுனையே கருப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிருஷ்ணான்னு அதுக்கு பெயர். அந்த செடி எப்படி இருக்கும்னா, அதை கரும்பச்சேன்னு சொல்ல முடியாது, கருநீலம்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாம் கலந்தா மாதிரி இருக்கும். அதுக்கு தமாலம்னு பேர். அந்த நிலையில் இருப்பான பகவானுடைய சரீரம். தமால வர்ணம் ரவிகர கௌரவரம்பரம் ததானே. உடம்பில் பகவான் கட்டின்ட்டுருக்கக்கூடிய அந்த துணி இருக்கு, அது எப்படி இருக்கும்னா ரவிகர கௌரவர். ரவினுடையனா ரவினா சூரியன், சூரியனுடைய கைகள்லாம் கிரணங்கள். அந்த சூரியனுடைய கிரணங்கள் போல தங்கமயமாக பிரகாசிக்கக்கூடியதான வஸ்திரம், அதை தரிச்சுட்டுருக்கான் பகவான். இருக்கிறதோ கருநீலம் கரும்பச்சை கரும் அப்படிங்கிற மாதிரி, கட்டின்ட்டுருக்கிறதோ சொன்னமயமான சரீரம். வபுஹு அலக்க குலா விருத்தானாப்ஜம். அந்த தலை எப்படி இருக்குன்னால் ஒன்றிச்சு கொண்ட போட்டாலும் அது அப்படியே சுருள் சுருளாக வந்து தொங்கிறது அப்படி நெத்தியில். அதை பார்க்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. இந்த நிலையோடு அப்படி இருந்து விஜயசகே விஜயசகே ரதிரஸ்துமே இப்படி இருந்த நிலையில் இருந்துன்னு பார்த்தியே அந்த ஒரு தடவை. என்ன பகவானுடைய ரூபங்கள்லையே பார்த்தசாரதிங்கிறது ரொம்ப விசேஷம், சௌலபியத்தினுடைய உச்சம். அது தேர் ஓட்டுறதுங்கிறது தான் கடைநிலை ஊழியன்னு பேர். அப்படி இருக்கிறவன்
தேர் ஓட்டுடுவனா, பகவான் அர்ஜுனனுக்காக நான் எதையும் பண்ணுவேன் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தானே தேர் ஓட்டினது. அந்த பக்தனுக்காக, பக்திக்காக நான் எதையும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி தேர் ஓட்டும்போது அடுத்த நிலையை வர்ணிக்கிறார். யுதிதுரகரஜோ விதும்ர விஸ்வக்வசலுலித ஸ்ரமவர்யலங்கிருதாஸ்யே. தேருங்கிறது குதிரையை, தேர் ஓட்டுறவனை வச்சு தான் யுத்தம் பண்ணுறவனோட வெற்றி தோல்வி நிர்ணயமே. இவன் சரியாக தேர் ஓட்டலைன்னா ஜெயிக்க முடியாது. கவனிக்கணும், யாரோட இவன் சண்டை போடுறான், அவன் எந்த வியூவில் மாறுறான், எந்த எப்படி இந்த பக்கம் திருப்பணுமா, அந்த பக்கம் திருப்பணுமா, நடுவில் நிறுத்தணுமா, அப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வரும் குதிரை. அதை மூச்சை தம் கட்டி ஓட்டணுமா, ஓட்டுறதே அப்படியே குப்புன்னு வேர்க்கும், வேர்வாங்க. என்ன ஏசியாக போட்டிருக்கோம் யுத்த காலத்தில். இந்த குழம்பு குதிரை இருக்குது பாருங்கோ, இதனுடைய குழம்புகள் வேலை முன்னாடி பின்னாடி கால் வச்சதுனால புழுதி கிளம்பும். அது புழுதி கிளம்பினா அந்த வேர்வையில் வந்து ஒட்டிக்கிறது. வேர்வையில் வந்து ஒட்டின்றா அதையும் தாண்டி வேர்வை கிளம்புறது, முத்து முத்து முத்தாக வேர்வை இருக்குது. அப்படியே சூரியன் இறங்கி கார்த்தால் ஆரம்பித்தது, சூரியன் இறங்கி சாயங்கால வேலை வரத்தே இந்த வேர்வை மேலே பட்டு எங்கெங்கெல்லாம் வேர்வை முத்தாக இருக்கோ அந்த வேர்வையில் சூரியன் பட்டு எது தாப்பில் பார்க்குறவாளுக்கு டால் அடிக்கிறது பார்க்கறது. அது மாதிரி ஒரு வாரி அலங்கிருதாசியங்கிறார். இந்த உலகத்திலேயே வேர்வையை அழகாக வர்ணித்தவர் பீஷ்மர் தான். வேர்வையோடு ஒருத்தர் ஒரு காரியம் பண்ணினாலே நமக்கே அனீசியாக இருக்கும். சாப்பிட்ற நமக்கு பரமாறுறவா, வேர்வையோடு பரமாறுனாலே நமக்கு ஒரு சாப்பிட்றதுக்கு கொச கொசன்னு தோணும். அது மாதிரி இருக்கிறதே இவர் சொல்கிறார், உன்னோட வேர்வை அவ்வளோ அழகு. அது எப்படி இருந்தது அப்படின்னா, பார்த்தசாரதிக்கு அந்த முத்து முத்தான வேர்வைகளில் சூரியனுடைய அந்த டால் பட்டு திரும்பறதே வயிறு அங்கி சாத்தினா மாதிரி இருந்தது கிருஷ்ணா. அது வாரி அலங்கிருதாசியே. மம நிசிதசரையில் விபித்தியமான துவச்சி விலசத் கவச்சஸ்து கிருஷ்ண ஆத்மா. நான் வந்து யுத்தத்தினுடைய உச்சத்தில் உன்னுடைய அபேத்திய கவச்சத்தை உடைச்சுட்டேன். பகவானுடைய மார்பில் உள்ள கவச்சம் ஒன்று உண்டு, அதை உடைச்சுட்டார் பீஷ்மாச்சாரியார். உடைச்சு ரத்தம் வருது. எல்லாரும் பீஷ்மரர் கிருஷ்ணனையே உடைச்சுட்டார், கிருஷ்ணனையே அடிச்சுட்டார், கிருஷ்ணனையே வதம் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சின்னு இருக்கார். அப்படி நான் அதுக்கு பண்ணல. நான் ஒரு பிரம்மச்சாரி, நைஷ்டிக பிரம்மச்சாரி, வாரிசு இல்லாதவன். எனக்கு யார் ஒத்த பிள்ளை போட்டுன்னு தர்ப்பணங்கள்லாம் பண்ண போதி கரையேற்ற போகிறான். நான் ஜீவனை விட்டால் உங்கள்கிட்ட வந்து சேரணுங்கிறதுக்கு உன்னோட ஹிருதயத்தில் ஒரு ஓட்டையை போட்டு வச்சேன் கிருஷ்ணா. சபதி சகி வச்சோ நீ சம்ய மத்திய. அடுத்த கதையை சொல்கிறார். யுத்தம் ஆரம்பிக்கிறதே முத நாள் அன்னைக்கு ரெண்டு பக்கத்துலேயும் சைன்யம் வந்துடுத்து. இந்த பக்கம் கௌரவர்களுடைய சைன்யம், இந்த பக்கம் பாண்டவர்களுடைய சைன்யம். பாண்டவர்களுடைய சைன்யம் கிழக்க பார்க்க இருக்குது, கௌரவர்களுடைய சைன்யம் மேற்க பார்க்க இருக்குது. தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரே சமவேதா யூத்சவா மாமகாக பாண்டவாச்சைவ கிம் அகுர்வத சஞ்சயா அப்படின்னு பகவத்கீதை ஆரம்பத்தில் அதை விவரிக்கிறார். அப்போ இவன் என்ன பண்ணினான், அர்ஜுனன் முதல்ல பார்த்த உடனே ஒரு திமிரு வந்தது. இத்தனை பேர் நிற்கிறாளே, இத்தனை பேருக்குள்ளே நான் தான் வில்லாளி, எனக்கு சமானமாக ஒரு வீரன் கிடையாது அப்படின்னு ஒரு திமிரு, ஒரு தைரியம் இதெல்லாம் வந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. ஒரு காலத்தில், ஒரு சமயத்தில், உடம்பில் ரத்தம் புஷ்டியாக இருக்கிற சமயத்தில் இருக்கிற மனோபாவம், திடீர்னு ஏதாவது ஒரு சம்பவங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலோ அல்லது உடம்பு பலகீனமானாலோ அல்லது வயசானாலோ அப்படியே மாறி போயிடும். அதனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். அப்படி ஒரு தைரியத்தோடு பார்த்தவன் அத்தனை பேரையும் அவன் என்ன பண்ணான், பகவானை பார்த்து சேனையோர் உபயோர் மத்திய ரதம் ஸ்தாபய மே அச்சுதான்னான். இப்படி அப்படி தேரை கொண்டு இப்படி இப்படி ஆரம்பத்தில் தான் வந்திருக்கு. இப்படி வந்த நிலையில் பார்த்துட்டு ரெண்டு சேனைக்கு மத்தியில் இந்த ஓரமும் அந்த ஓரமும்னா நிற்கிறது, அப்படி நிறுத்தாத, இவர்களுக்குள்ளேயே நான் தான் வீரன், அதனால் சேனையோர் உபயோர் மத்தியே இந்த ரெண்டு சேனைகளுக்கும் நடுப்பில் கொண்டு வந்து என் தேரையை ஸ்தாபையா பை ஆர்டரது நிறுத்தராயா கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனையாக சொல்லலாம். அவன் நிறுத்து அப்படின்னா, இங்கே பகவான் கூலிக்கு வரல தேர் ஓட்டுறதுக்கு,
நண்பனா ஒரு பிரியத்தினுடைய அடிப்படையில் வந்திருக்கார். ஒரு வேலைக்காரனை ஆர்டர் பண்ணுற மாதிரி இவன் ஆர்டர் பண்ணுறான் பகவானை, இவன் திமிருனால. பகவான் என்ன பண்ணுறான்னார், புத்தின்னார். புத்தி அப்படின்னா அப்படியேன்னு அர்த்தம். இன்றைக்கி கர்நாடகாவில் புத்தி அப்படின்பா, புத்தின்னு அப்படியே செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏன், என்னை வந்து நீ தேரோட்டியாக இருந்தால் போரும், உன் சைன்யங்கள்லாம் வேண்டாம், நீ என் பக்கம் இருந்தாலே எனக்கு வெற்றின்னு பகவானை வந்து துவாரகையில் காலை பிடிச்சி கெஞ்சி கூட்டினு வந்திருக்கான். இப்போ ஆர்டர் பண்ணுறான், அதை மறந்துட்டு. சில பேருடைய ஒரு சுபாவம் அது, உபகாரம்னு பண்ண போனால் நம்ம மேலேயே ஏறி உட்காந்துப்பான். அது மாதிரி இவன் ஆர்டர் பண்ணுறான், ஆனால் நாய் வேஷம் போட்டால் குலைச்சி தானே ஆகணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு காரியத்தை செய்ய வந்துட்டோம்னா அதை செஞ்சு தானே ஆகணும். அதனால் பகவான் அதுபடியே செய்கிறேன் அப்படின்னு வந்து தேரை கொண்டு நிறுத்திவிட்டு, அவன் தேரை தான் நிறுத்த சொன்னால் அதுக்கு மேலே ஒரு காரியம் பகவான் பண்ணுறார். அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் கர்ணஹா, அயம் சல்யஹா அப்படின்னு இப்படி கையை காமிச்சு சொல்கிறார். இது ஒரு சாரதியோட ஒரு டியூட்டி. அது பெரிய யுத்தத்தில் பொதி கலங்கி இருக்கிற நிலையில் எதிர்த்த சைடில் யாரெல்லாம் இருக்கார்கள்ங்கிறத இவன் அந்த கணக்கை சொல்லணும். தேரை ஓட்டுறவன் ராஜாவுக்கு சொல்லணும், இவ் இந்த தேசத்து இது ரஷ்யா, இது சைனா, இது இது ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு ஒரு நியமம் அது. இது வெளிக்காரால இருந்தால் சொல்லணும், இந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா இவன் குடும்பம் தானே அங்கே நிற்கிறது. இவன் புரியாதவன் எவனாக இருந்து நின்னான்னா இவன் அந்த அங்க தேசத்துக்காரன், கலிங்க தேசத்துக்காரன், வலிங்க அங்க தேசத்துக்காரன் சொல்லலாம். இவனோட ஆள் தான் எதிர்த்தாப்புலேயே நிற்கிறான். முழுக்க சித்தப்பம் பெரியப்பம் அப்பரி பாப்புல சித்தப்பாப்புலன்னு தான் நிற்கிறா. அப்படி இருக்கிறதே சொல்லணுமானால் இவன் எப்போ தாப்டால் தேரோட்டின்னு நினச்சிட்டானோ சொல்லிவிடுவோம்னு பகவான் சொல்லிவிட்டார். சொன்னால் சொல்கிற மாதிரி பகவான் ஆயு ரக்ஷணான்னு சொல்ல போகிறார் மேலே. சபதி சகிவச்சோ நிசம்ய மத்தியே நிஜபரயோஹோ பலயம் பலயோஹோ ரதம் நிவேஷ்ய. இப்படி சொன்ன உடனே அப்படி அத்தனை பேரையும் பார்த்தான். கதம் பீஷ்மம் அகம் சங்கே துரோணஞ்ச மதுசூதனா. இப்படி திரும்பினா இவன் உடம்பு இப்படி நடுங்க ஆரம்பிச்சது அர்ஜுனனுக்கு. ஒரு கையில் வில்லு, ஒரு கையில் அம்பு இப்படி வச்சுருக்கானா, அது அப்படியே நழுவ ஆரம்பிச்சது. கற்பொண்யதோஷோபகதஸ்வபாவா பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூடசேதாக யச்ரேயஸ்யான் நிச்சிதம் ப்ரூஹிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபண்ண. என்னால் யுத்தம் பண்ண முடியாதுன்னா, ஏன் நான் எப்படி பீஷ்மரோட யுத்தம் பண்ணுவேன், நான் எப்படி துரோணரோட யுத்தம் பண்ணுவேன். கர்ணனை பார்த்தா எனக்கு சத்ருவாகவே தெரியலையே, துரியோதனனை பார்த்தா எனக்கு கருணை தானே வர்றது. என் தாத்தாவை நான் எப்படி அடிப்பேன், என் குருநாதரை நான் எப்படி அடிப்பேன். எனக்கு கருணை வந்து தடுக்கிறது, எனக்கு உடம்பு நடுங்கிறது, என் உடம்பெல்லாம் தொண்டை தழுதழுக்கிறது, எனக்கு இது சரியான்னு தோணலை, தர்மமானு தோணலை அப்படின்னு நடுங்கின அந்த அர்ஜுனனை ஸ்திதவதி பரசைனிகா யுரக்ஷ்ணா ஹிருதவதி பார்த்த சகேர திருமமாஸ்தூம். பகவான் என்ன பண்ணுறான்னா, குமதிம் அகரத் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறார். அதுக்கு முன்னாடி பகவான் கொண்டு தேரை நிறுத்திவிட்டு ஐயம் பீஷ்மஹா எம் துரோணஹா அப்படின்னு சொன்னாரா, சொல்கிற சமயத்தில் மேலே அவனை சொல்லி பகவத்கீதையை சொல்லி சண்டை போட வச்சுட்டார். 11வது அத்தியாயத்தில் அந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி 11வது அத்தியாயத்தில் பகவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய விஸ்வரூபத்தை காமிக்கிறான். விஸ்வரூபம் முழுக்க தெரியறதே அந்த எல்லாம் எல்லா விஸ்வரூபத்தை காட்டிலும் இது ஒரு விசேஷமான விஸ்வரூபம். இந்த விஸ்வரூபத்தில் உலகம் முழுக்க உடம்பு பரவி இருக்கிறதுங்கிறது மட்டும் இல்லாமல் பகவானுடைய வாக்கில் பீஷ்மர், துரோணர், கர்ணன், சல்யன் இவர்கள்லாம் அடிபட்டு கை முறிஞ்சு கால் முறிஞ்ச மாதிரி இருக்கிறத பார்த்தான். ரத்தம் வழியறது, பகவான் நாக்கால துளாவறார். இதென்ன பீதபீத பிரணம்யா, இதென்ன விஸ்வரூபம், இப்படி வாயில் எல்லாரும் அடிபட்டு இருக்கார்களே கிருஷ்ணா, இது என்னன்னு கேட்டான். பகவான் சொல்கிறான், இவர்களெல்லாம் நான் ஏற்கனவே கொன்னுட்டேன் அப்படின்னு சொன்னான். அத்தனை பேரையுமே ஏற்கனவே கொன்னுட்டேன் அர்ஜுனா. அதுக்கு அவன் சொன்னான்,
நீ ஏற்கனவே கொண்டுட்டேன்னா என்ன எதுக்கு நீ சண்டை போட சொன்ன? நான் சண்டை போடலை, எனக்கு முடியலைன்னு தானே நான் சொல்கிறேன். நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு. நான் ஏற்கனவே காலரூபியாக இருந்து இவர்களெல்லாம் வதம் பண்ணியாச்சு. நீ நிமித்த மாத்திரம் அப்படிங்கிறதுனா நிமித்தம்னா இதை நீ செஞ்சாயின்னு உன் பேரில் வரணும் அது. இப்போ இந்த சில ப்ராடக்டை பார்த்தேன்னா மேனுஃபேக்சர் ஒன்றா இருக்கும், மார்க்கெட்டிங் ஒன்றா இருக்கும் ப்ராடக்டில். நாம் அந்த மார்க்கெட்டிங் பண்ணுற ப்ராடக்ட் கம்பெனியோட பேருக்காக அதை வாங்குவோம். கோத்ரெஜ் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அதுக்காக அதை வாங்குவோம். உள்ளே போய் பார்த்தேன்னா அதில் கோத்ரெஜ் அதை தயாரிச்சிருக்காது, அது ஏதோ லோக்கலில் ஒரு கம்பெனி தயாரிச்சிருக்கோம். அது அது மாதிரி பண்ணினது மமை வைத்தே நிகதா பூர்வமேவே. நான் ஏற்கனவே வதம் பண்ணியாச்சு. ஆனால் பின்னாடி பேர் என்ன தெரியுமா வரப்போகிறது? பீஷ்மரை அர்ஜுனன் அடித்தான், துரோணரை அர்ஜுனன் அடித்தான், கர்ணன் அர்ஜுனன் அடித்தான் அப்படின்னு தான் வரப்போகிறது. இந்த பீஷ்மாச்சாரியார் சொல்கிறார், நீ எப்படி கொன்னேன்னு எனக்கு தெரியும். அவன் சொன்னது தேரை நிறுத்துன்னு தான் சொன்னான். நீ என்ன பண்ணின? அயம் பீஷ்மஹா, அயம் துரோணஹா, அயம் கர்ணஹான்னு கை காமிச்ச போது ஆயு ரக்ஷா ஹரத்தின்னார். இந்த கண்ணுனால் அவளை பார்க்குறதேவே அவள் ஆயுஷெல்லாம் முடித்துட்டேன். அதுக்காக தான் எங்களெல்லாம் நீ பார்த்த. யவஹித பிரத நாமுகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத் விமுகஸ்ய தோஷ புத்தியா குமதிம் அகரத் ஆத்மவித்யயாயா சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. ரெண்டாவது, இப்படி கொண்டு நிறுத்தின உடனே நான் எப்படி இவாளை அடிப்பேன், அவளை அடிப்பேன்? ஸ்வஜனவதாதி விமுகஸ்ய, என்னோடய பந்துக்களை நான் அடித்து அந்த சௌக்கியத்தில் நான் நான் சௌக்கியமாக இருக்கணுமா? அடித்து அவளை கொண்டு அந்த ரத்தத்தில் நான் வீடு கட்டி வாழணுமா? எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது பகவான், நீ சண்டை போட்டு தான் ஆகணும், தர்மாதி யுத்தாச்சிரயோன்யது க்ஷத்ரியஸ்ய நவித்யதே அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாள். பெரும்பாலாக இன்றைக்கி எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்னா, நாஸ்திகவாதிகளாக இருந்தாலும் சரி, ஆஸ்திகவாதிகள்லேயே புரியாதவர்களாக இருந்தாலும் சரி, பகவான் தான் சண்டை போட சொன்னான் அர்ஜுனனை அப்படின்னு. இந்த பகவத்கீதையில் சண்டை போட சொல்கிற சண்டை போடுன்னு பகவான் சொல்லலை, குமதிம் அகரத்துன்னா அந்த அழுக்கான குழப்பமான நிலையற்றதான அந்த புத்தியை போக்கினான் பகவான்னு இருக்குது. எது தர்மங்கிறத சொன்னான். கர்மான்னு ஒன்று, கர்ம யோகம்னு ஒன்று. கர்மா அப்படிங்கிறது பலனை உத்தேசித்து பண்ணுறது, இந்த பலன் எனக்கு தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணினா அது கர்மா. அது இப்போ இராணுவத்தில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறார், 100,000 ரூபா சம்பளம்னா, நான் சம்பாதிக்கிறேன், இராணுவத்தில் இருக்கேன், இந்த சம்பளம் குடும்பத்துக்கு போகிறது, மனைவி சௌக்கியமாக இருக்கா, குழந்தை சௌக்கியமாக இருக்கா அப்படின்னு நினச்சி இராணுவத்தில் வேலை செய்யலாம். ஒரு தேசத்துக்காக நான் பாதுகாவலனாக இருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் வேலை செய்யலாம். வேலை ஒன்று தான், சம்பளம் ஒன்று தான், எண்ணத்தில் தான் வித்தியாசம். நான் தேசத்துக்கு வேலை செய்கிறேன், சேவை செய்கிறேன்னா உயர்ந்த நிலை, அது அதில் பந்தப்பட மாட்டோம். நான் எனக்காக செய்கிறேங்கிறதே தான் அது பிரச்சனை. இப்போ நீ இவாள் அடி அவள் அடின்னு சொல்கிறது உனக்காக சொல்லலை. அதர்மத்தை செய்கிறவாளை தண்டிக்கணுங்கிறது ராஜ தர்மம். அதை நீ செய்யாம விட்டேன்னா அதுவே உனக்கு பாபம். அது ஒரு திருடன் திருடிண்டு ஓடுறான் அப்படின்னா, ஒரு சாதுவாக இருந்தான்னா அவனை பார்த்துட்டு பேசாமல் இருக்கலாம், அவனை போய் பிடிச்சி தண்டிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உலகத்தில் இப்படி தான், கலியுகம்னா இப்படி தான் இருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். பக்கத்தில் ஒரு போலீஸ்காரன் இருக்கிறார், அவரும் நம்மளோட சேர்ந்துன்னு கலியுகம்னா இப்படி தான் சார் இருக்கும், பாருங்க பட்ட பகலில் தங்கிலி அழுத்தணுறான்னு சொல்லலாமா? அதுதான் அவன் சம்பளம் வாங்குறான்னா என்ன? அவனை போய் ஓடிவே பிடிச்சி செம்மையாக உதச்சி அந்த பொருளை யாரோடதோ அவள்கிட்ட ஒப்படைக்கிறது தானே அவருடைய டியூட்டி. அதை செய்யறதுல அவருக்கு விருப்பு வெறுப்பு உண்டோ? சங்கிலியை பறி கொடுத்த வாழ்கிட்ட பிரியம்னோ, திருடன் போகிற திருடன்ட்டு அவருக்கு துவேஷம்னோ? அப்படி கிடையாது, அவரோட கடமை. அது மாதிரி எப்படி அதில் விருப்பு வெறுப்பு இல்லாத அவர் கடமையை செய்கிறாரோ, அது மாதிரி உன் கடமையை செய்யணும்னு பகவான் சொன்னதை ஒரு வார்த்தையில் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியார். குமதிம் அகரத்து ஆத்மவித்யயாயஹார் சரணைவி சரணரதிஹி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து ஸ்வநிகமமபஹாய மத் பிரதிஜ்ஞாம் விஜயரத குடும்ப ஆத்தோத்திரே திருதஹய ரஷ்மினி தச்ரியே க்ஷணீயே
பீஷ்மாச்சாரியாளுடைய வதம், துரோணாச்சாரியாளுடைய வதம் ரெண்டையுமே சொல்கிறார். டயத்தை அனுசரித்து முதல்ல துரோணாச்சாரியாரோட சொல்கிறேன். அந்த அர்ஜுனனுடைய தேரை பகவான் குடும்பமாக வச்சுட்டான்டா, விஜயரத குடும்பம்னா. குடும்பம்னா சில பேர் கார்லேயே கக்கூஸ் கட்டி பாத்ரூம் கட்டி படுக்கையை போட்டு இப்படிலாம் வச்சு தயார் பண்ணுறாருல, அது மாதிரி பகவான் பண்ணினான்னு அர்த்தம் இல்லை. அப்புறம் ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவன் ஆயிரம் ஃப்ராடு பொய் பொண சுருட்டு, இவாள்கிட்ட ஒரு பேச்சு அவாள்கிட்ட ஒரு பேச்சு, இப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது, இப்படி இருந்தால் தான் குடும்பத்தை நிர்வாகம் பண்ண முடியும்னு நினச்சிருந்து சில பேர் பண்ணுவாள். சில இடங்களில் அப்படி தான் இருக்கும், இதை சொன்னதை அங்கே சொல்ல முடியாது, அங்கே சொன்னதை இங்கே சொல்ல முடியாது, மாற்றி சொல்லணும், சில விஷயங்கள் பேசாமல் இருக்கணும், சில இடங்களில் சொல்லாததை சொல்கிற மாதிரி வரும், அப்போ தான் குடும்ப நிர்வாகம் நடக்கும் அப்படின்லாம் பண்ணுறாலே, அது மாதிரி நீ பண்ணியிருக்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு குடும்பத்தை நடத்துகிறவன் எத்தனை கஷ்டப்படுவனோ அத்தனை கஷ்டப்பட்டு அத்தனை போய் பொண சுருட்டு பண்ணி பண்ணியிருக்கேன்னா. என்ன பண்ணினார்னா, ஒரு சமயம் துரோணாச்சாரியால் யுத்தத்தும் போது துரோணரை வதம் பண்ண முடியல அப்படின்ன உடனே பகவான் என்ன பண்ணிவிட்டான், தர்மபுத்திரரை கூப்பிட்டான், இந்த துரோணரை வதம் பண்ண முடியாது, இவர் சண்டை போடாமல் உட்கார்ந்தாதான் மேலேயே நமக்கு வெற்றி கிடைக்கும், இவர் சண்டை போடாமல் உட்காரணும்னா அதுக்கு ஒரே வழி, அவர் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துன்னா அவர் மேலே சண்டை போட மாட்டார், அதனால் பிள்ளைக்கு அஸ்வத்தாமான்னு பேர், அந்த அஸ்வத்தாமா செத்துப்பட்டான்னு சொல்லுன்னா. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னா, ஏன்னா அஸ்வத்தாமா சிரஞ்சீவி, என்ன வீமன் நான் சொல்கிறேன்னா, அவன் எல்லாத்துக்கும் துணிஞ்சவன், நான் சொல்கிறேன் போய் சொல்கிறேன் அப்படின்ன உடனே அஸ்வத்தாமா போயிட்டான் அப்படின்னா, நீ சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன்னார் துரோணர். தர்மபுத்திரரை சொல்ல சொல்லுன்னார், அஸ்வத்தாமா போயிட்டான்னு எங்கேயோ ஒரு மூலையில் அவன் செத்து போயிட்டான்னு இவர் சொல்கிறார், அவனை சொல்ல சொல்லி பார்ப்போம்னா. தர்மபுத்திரரை சொன்னால் அவர் சொல்ல மாட்டேங்கிறார். பகவான் சொன்னான், நீங்கள் அஸ்வத்தாமா போயிட்டான்னு சொல்ல வேண்டாம், இது வரைக்கும் பாருங்கோ இந்த யானைக்கு என்ன பேருன்னா அது அஸ்வத்தாமான்னா, அதுக்கு ஒரு ஏதோ ஒரு யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர் வச்சுருக்கான், இதை பீமனை விட்டு இப்போ நான் அடித்து கொல்ல சொல்ல போகிறேன், நீங்கள் அஸ்வத்தாமா ஹய குஞ்சரஹான்னு சொல்ல ஹத குஞ்சரஹான்னு சொல்லுங்கன்னார். சொல்கிறேன்னார் அவர், நான் சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, எப்படி அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எச்சம் முழுங்கிட்டு ஒரு ரெண்டு செகண்டு விட்டுட்டு அப்புறம் குஞ்சரஹா அப்படின்னு சொல்லணும்னார். இது எதுக்குன்னு கேட்டார் துரோணாச்சாரியார். இல்லை நீங்கள் தொடர்ந்து பேசுகிறதே தொண்டை வலிக்குமே, ஒரு இதுக்காக தான்னார். அவருக்கு என்னன்னு புரியலை, அவர் என்ன பண்ணினார், அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா அப்படிங்கிற சப்தம் சொல்கிறதே அதுக்கு என்ன அர்த்தம்னா, அஸ்வத்தாமாங்கிற அந்த பேருள்ள யானை செத்து போச்சு அப்படின்னு தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருதத்தில் அப்படி வராது. அஸ்வத்தாமா ஹதஹா குஞ்சரஹா, குஞ்சரஹா அஸ்வத்தாமா ஹதஹான்னு அண்மையப்படுத்துகிற தேவைன்னா அப்படி வருமே தவிர, சொல்லும்போது அஸ்வத்தாமா ஹதஹா அப்படின்னு சொன்னால் குஞ்சரஹான்னா யானைன்னு அர்த்தம். இந்த அஸ்வத்தாமா ஹதஹாங்கிற வார்த்தையை சொல்லி முடித்த உடனே குஞ்சரஹாங்கிறதுக்குள்ளே பகவான் பேரி எதட்ட சொல்லிட்டான், தட்டினா துரோணாச்சாரியார் காலில் அந்த வார்த்தை விழலை, உடனே வில்லையும் அம்பையும் போட்டுட்டு கீழே உட்காந்து விட்டார். கீழே உட்காந்தா அப்போ தான் திருஷ்டத்யும்னன் ஏறி அப்படி வில்லையும் அம்பையும் போட்டுவிட்டு இப்படி கையை வச்சுன்னு தியானத்தில் உட்காந்துருக்கிறதே, அப்படி ஏறி அவர் பின்னாடி உள்ள சிகையை பிடிச்சி வாழை உரிய அவர் கழுத்தை வெட்டுறான், வெட்டாதரா வெட்டாதரான்னு எல்லாரும் கத்தரத்தை. இந்த சந்தர்ப்பத்தை தான் அவன் எதிர்பார்த்துருந்தான் திருஷ்டத்யும்னன், பெரிய சண்டையாக பிடித்தது. திருஷ்டத்யும்னன் மேலே எல்லோரும் சண்டைக்கு போயிட்டான், அப்புறம் சமாதானப்படுத்தி அவன் துரோணாச்சாரியாரை கொல்றதுக்காகவே உருவாக்கப்பட்டவன், அவன் யாகத்திலேருந்து வந்தவன், அது துரோணருக்குமே தெரியும், அது அதனால் அது அவன் மேலே குறை சொல்கிறதுல ஒன்றும் இல்லைன்னா. இதுக்கு ஆரம்பம் ஆணிவேர் யாருன்னா பகவான் தான், அவர் ஆரம்பித்து வச்சது தான். அதனால் சொல்கிறார் இந்த பீஷ்மாச்சாரியால், ஒரு குடும்பம் மாதிரி நான் எத்தனை பொய், எத்தனை பொண சுருட்டு, எத்தனை ஃப்ராடு என்ன உண்டோ அத்தனையும் பகவான் காமிச்சிருக்கான். இன்னும் பல விஷயங்களை சொல்கிறேன் இதில், இந்த பாரதத்தில் பகவான் பண்ணினதெல்லாம் அடுத்த சரித்திரத்தில். நித்யன்னதாத்ரே ச மஹீசுரேப்யா நித்யம் திவிஸ்தைர் நிசி பூஜிதாய மாத்ரா ச பித்ரா ச ததோத்தவேன சம்பூஜிதாயாஸ்து நமோ நமஸ்தே நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேயமூர்த்தி கீ ஜெய்.